இது ஐ திங்க் வந்து கோபுரம் மேல போகல, கோபுரத்துக்கு ஒரு அடி கீழே தான் நிக்கிறோம் நினைக்கிறேன். போன் ஆஃப் வேல் நீல திமிங்கலம். இது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சிலை, ஐயனார் சிலை, நாகா கன்னிகை, நாகா நாகினியா நாகா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தர்பார், அவங்க வந்து மெயினாக வரக்கூடியவங்க. வந்த இடத்துல டிக்டாக்கா ரீல்ஸா தெரியலையே, சேல்ஸுக்கு இருக்குல்ல இதில். ஜிஃபேம் இங்கே பாருங்களேன், ஆல் ஐட்டம் ஃபார் சேல்ஸ். வெல்கம் பேக் ஜிஃபேம், ஹவ் ஆர் யூ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வேறு லெவலில் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம், ஓகேங்களா, எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி தஞ்சாவூரில் டே டூ நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணி இப்போ எந்திரிச்சாச்சு. டே டூ 8 மணிக்கெலாம் எல்லோரும் எந்திரிச்சிட்டோம். பிகாஸ் ஆஃப் நம்ம நேற்றே சொன்னபடி தஞ்சை பெரிய கோவில் போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அதனால் நம்ம இப்போ கிளம்புறோம். இப்போது பல்லு இல்லைல்லாம் உழைக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டா ரெடி ஆகிட்டுருக்கு. வெளியே என்னென்ன நாஸ்டா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்னும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து ஒரு வீடியோக்கள் அப்போ தான் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க, என்ன நாஸ்டா இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நாஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீ கொடுத்துருக்காங்கோ. அப்புறம் இதில் என்ன இருக்கு? இதெல்லாம் வீட்டில் தானே செஞ்சீங்க? வீட்டில் செஞ்ச உளுத்த வடை. அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்கு? ஆஹா, பரோட்டா. இந்த பக்கம் என்ன இருக்கு? அடே, சமோசா. இந்த பக்கம் என்ன இருக்கு? அடே, குருமா. ஐட்டத்தில் நான் ஒரு பரோட்டா, ஒரு உளுத்த வடை, ஒரு சமோசா வடை பார்க்குறேன். என் வயசுக்கு அதுவே அதிகம், இவ்வளோ தான் நான் சாப்பிடவே முடியும். சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம் வாங்க. சமோசா வடை ஃபஸ்ட்டு வந்து பத் நம்ம இதை சின்ன கூட நல்லா சூடாக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கு. செஞ்சு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு சமோசா, நெக்ஸ்ட்டு பரோட்டா. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம வந்துட்டு தஞ்சை பெரிய கோயில் கிளம்ப போகிறோம். வாங்க போகலாம். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கே நம்ம வந்து கிளம்பிட்டோம். இளநீர் சாப்பிட்லான்னு நிப்பாட்டின இடத்துல ஒரு அதிசயம் கேள்விப்பட்டேன், அதை நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் சாக்கடம்பீங்க, நிறைய பேர் கூவம் ஆரம்பிங்க. ஆனால் இது வந்து புதுவாத்து தண்ணி, தஞ்சை பெரிய கோவிலேருந்து வரக்கூடிய அங்கே இருக்கிற தண்ணி ரொம்பிச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் வருமோ. இந்த இடத்துல ரோட்டுக்கு அந்தாண்ட இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி இப்படி வரும் பல கிலோமீட்டர்களுக்கு, அதாவது 4-5 கிலோமீட்டர் சுற்றளவில் இது வந்து பார்த்தீங்கன்னா கோவிலை நடுவில் இது இப்படி சுற்றி இந்த பக்கமாக இது இப்படி வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா ஊர் மக்களெல்லாம் பார்க்குறதுக்கு, ஊர் எப்படி இருக்குது என்ன இதுன்னு பார்க்குறதுக்காக இது வழியாக போட்டிங் வருவார். அப்படியே போட்லேயே சுற்றி இது வழியாக இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வருவார். ஸோ அதுக்காக பயன்படுத்தப்பட்டது அந்த காலத்தில். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பயனற்ற கிடக்கு. ஆனாலும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இளநீ விற்கிற என்ன சொன்னார், இப்போ கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த இடத்த தான் மறுபடியும் சுத்தம் பண்ணி. இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த ஒரு பிரிட்ஜு, இந்த ஒரு சின்ன பாலத்தை வந்து பெருசாக்க போகிறாங்க. அதாவது இப்படி மேலே ஏறி போகிற மாதிரியும், கீழே வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் வர்ற மாதிரியும், சுற்றுலாத்தலமாக இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எனிவே நான் அதை வெட்டி கொடுத்துருங்களாம், அதை வெட்டி கொடுத்தா சாப்பிட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ஊருக்கு வந்த உடனே இது இருக்கு. இங்கே கோட்டை கூட இருக்குது, பேலஸ்ன்னு போட்டிருக்கு, அது எங்கே இருக்குன்னு தெரியல. பட் நம்ம 2 மணிக்கெலாம் கிளம்ப போகிறோம். ஸோ வந்ததுக்கு பேலஸை கவர் பண்ணிட்டா தஞ்சாவூர் கோயிலை கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கக்குள்ள தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள தான் போனேன். அதுக்குள்ள நிறைய அதிசயங்கள் இருக்குன்றாங்க. அங்கே ஒரு கைடு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைச்சாருன்னா அவரை வச்சு தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த வீடியோ இருக்கும். அநேகமாக இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக கூட போகலாம், யாரும் கோச்சிக்காதீங்க. ஸோ பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க, எண்ணெய் சாப்பிட்டு நேராக தஞ்சை பெரிய கோயிலில் மீட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கே வந்துட்டோம் அப்படின்னா அரண்மனைக்குங்க. யாரோட அரண்மனைக்குடா வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியல. தஞ்சாவூர் அரண்மனை வளாகம் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்கு. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக 2 யானை நிற்கிதுங்க. உள்ளே போகலாம். அரண்மனை எது வரைக்கும் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் போக முடியுதுன்றதை பார்ப்போம். இந்த கத்துக்கத்துதே இதுக்கு எவ்வளோ டிக்கெட்டு, எவ்வளோ செலவாகும் அப்படின்றத நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க, இறங்கி போகலாம். ஸோ நம்ம இப்போ உள்ளே போகலாம். டிக்கெட் அதுக்கு முன்னாடி எவ்வளோனு கேட்டுக்கலாம் வாங்க. எவ்வளோ டிக்கெட்டு? ஃபோட்டோ வீடியோ எடுக்க முன்னே ஏதாச்சும் மொபைலுக்கு ஏதாவது அது தனியாக இருக்கா? அதான் எவ்வளோ மொத்தமாக 2 டிக்கெட்டு ஃபோட்டோ எடுக்கணும், அது தனியாக 50ஆ? சரி, மொத்தம் எவ்வளோ? ஒரு டிக்கெட் 50 ரூபாய். அப்போ 2 டிக்கெட் 100, போட்டோ ஓகே.
ரெண்டு டிக்கெட். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டோம். ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா, ரெண்டு பேத்துக்கு 100 ரூபா. அண்டு ஃபோட்டோவில் வீடியோ எடுக்கணும்னா மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு இது. நீ ஏன் பயப்படுற? அதான் மொபைல் இதுன்னு எடுத்துகிட்டு வா, வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். இப்போ நம்ம நுழைவாய் என்ட்ரன்ஸில் உள்ளே போந்துடலாம், வாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்களேன். பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே இவ்வளோ கலையை வந்து இவங்க காட்டியிருக்காங்கன்ற நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வேறு இடத்துக்கு போனால் அவர் சாப்பாடு கேட்குறாரு, நம்ம வரும்போது வாங்கி கொடுத்துடலாம். பயங்கரமாக இருக்குதுப்பா, எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். இங்கே உள்ள வந்துட்டு ஏதோ ஒரு சாமி இருக்குது, அது என்ன பேர்னு எனக்கு தெரியல. இது என்ன உட்டா, இது என்னது, இது கல்லுப்பா, தனி கருங்கல். இது என்னது, கோபால் பாங்கு ஆஞ்சநேயர். ஒரு ஒரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஆஹா, எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள். அந்த காலத்திலே கட்டினது. இன்னும் உள்ளே போகலாம், வாங்க. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே ஒரு தனியாக நுழைவாயு மாதிரி, அங்கங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நுழைவாயு நிறைய இடத்துலையே வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த இடத்துல வந்து நமக்கு மேப் போட்டிருக்காங்க. ஸோ அரண்மனை வளாக வரைபடம் அப்படின்னு சொல்லி, ஸோ தர்பார் ஹால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் பல்கலைக்கழகம் அருங்காட்சியகம் தனியாக இங்கே வச்சுருக்குறாங்க. நிறைய நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கணும். நம்ம இங்கே இருக்கோமா, இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி தான் காட்டுது. ராம் கூகுள் மேப்போட இந்த மேப் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குப்பா. ஓகே, ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசு வரி, என்னது, அரசு வதி, அரசு வதி மஹால் நூலகம் அப்படின்ற மாதிரி இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து இந்த பக்கம் தர்பார் ஹால் இருக்குதாமா. ஸோ அதுக்கான நுழைவாயு தான் இது. இந்த தர்பார் ஹால் ஒருவாட்டி பார்த்துட்டு வந்துடும். இது வந்து அவங்களுடைய நூலகம். ஸோ இதில் நம்ம போகல, பழைய புக்ஸ் எல்லாம் இங்கே வந்து கிடைக்கும் போல இருக்குது. ஸோ இந்த நூலகமில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே போய், சாரி, தர்பார் ஹாலுக்குள்ளே இப்போ என்னென்ன இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே பிளேஸ் ஸ்டோர் அப்படின்னு சொல்லியிருக்கு, தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதெல்லாம் சேல்ஸுக்கு, சேல்ஸுக்கு இருக்குல்ல. இதில் ஜிஃபேம் இங்கே பாருங்களேன், ஆல் ஐட்டம்ஸ் ஃபார் சேல்ஸ். ஸோ இது என்ன, எல்லாம் சேல்ஸ் போட்டிருக்காங்க அந்த காலத்துக்கு. நிறைய கலை பாருங்கள், ஒன்றொன்றும் எங்கனம் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வச்சுருக்குறாங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட வண்டின்னு நினைக்கிறேன் இது. இங்கே பாருங்கள், அதான் எல்லாம் செம்பில் தான் செஞ்சது. ஸோ டோட்டலாகவே உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ இந்தாண்ட பக்கம் என்ன இருக்குன்னு, வாங்க இந்தாண்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து அப்படியே கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பாருங்களேன், ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த கலை வந்து எல்லாம் அந்த டைம்லேயும் செஞ்சது. இவ்வளோ வச்சுருக்காங்க. ரேட்டு பாருங்கள், 1100 ரூபா. 1100 போட்டிருக்காங்க. இல்லை 1100 ஒரு நம்பரானு தெரியல, இல்லை அதோடய ப்ரைஸான் தெரியல. ஆமாம், ரூபீஸ் இந்த பாருங்கள், இது 800 ரூபீஸா. அந்த காட்டு அந்த காலத்தில் யூஸ் பண்ணது இவ்வளோ சீப்பாக கொடுப்பாங்க. ஆமாம், வெங்கலம் தானே, அதனால் அதனால் செம்புன்னு நினைக்கிறேன், செம்பு அதனால். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இருந்த அந்த கலை, அது வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஏ, அந்த டைமில் இருந்த ஆட்டோவை பாருங்கப்பா, இங்கே வாங்க. 3000 ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள். ஆட்டோ எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக, சூப்பரில் நல்லா இருக்கு. ஒரு ஆன்டிக் பீஸ், இங்கே வாங்க. இது வந்து இவங்களே வச்சுருக்கிறதுன்னு நினைக்கிறேன் சேல்ஸுக்கு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களாகவே தான் வச்சுருக்காங்க சேல்ஸுக்கு. இது வந்து இங்கே இருக்கிற எதுவுமே எனக்கு என்னமோ அந்த காலத்து மாதிரிலாம் தோணலை, இவங்களே அந்த காலத்து டிசைனில் மறுபடியும் ரீமேக் பண்ணி வச்சுருக்காங்க சேல்ஸுக்கு. கரெக்டா சிஸ்டர், இது வந்து இப்போ எப்போ இதெல்லாம் எவ்வளோ பழசு இல்லை சேல்ஸ்க்காக வச்சுருக்கீங்க? ஓ, ரைட் 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 ஜி ஃபேம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்லி சேல்ஸ்க்காக, இதில் எதுவுமே அந்த காலத்துக்கு இல்லையா. நம்ம தான் பல்பு வாங்கிட்டோம்ப்பா. வாங்க, இப்போ சேல்ஸுக்கு இருக்கும்போதே டவுட்டு பட்டேன், ஏன்டா இப்படி சேல்ஸுக்கெலாம் வைக்க மாட்டாங்களே அந்த காலத்தில் இருக்கிறதுலாம் அப்படி. அது இவ்வளோ சீப்பாக இருக்கிற மாதிரி, ஏன்னா அந்த காலத்தில் சில்வராக இருந்தால் கூட பழசுன்னா அவ்வளோ பேருக்கு சேல்ஸுக்கு வைக்க மாட்டாங்க. ஸோ டோட்டலாகவே புதுசு. ஓகே, தர்பார் ஹால் எங்கே, அங்கே இருக்காமா? அங்கே இருக்கா? சரி வாங்க, நம்ம போய்ட்டு இப்போ தர்பார் ஹாலில் போய்ட்டு ஒரு விசிட் போட்டுட்டு வருவோம். தர்பார் ஹால் வந்து இந்த பக்கம் இருக்குது. நேரடியாக தர்பார் ஹால் போனதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது தர்பார் ஹாலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அந்த முடிவுகள்லாம், பெரிய பெரிய முடிவுகள்லாம் எடுப்பாங்க அதுன்னு நினைக்கிறேன். இத்தனைக்கு இதை பாருங்களேன் கொஞ்சம், இது உட்டுங்க.
அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நிற்கிற ஒரு மரத்தாலே கட்டப்பட்டது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் அது வந்து கல் கல்லில் இருந்த தூண் தான் நினைக்கிறேன். ஆ போய் பார்க்கலாம். தர்பார் ஹாலுக்குள்ளே நம்ம இப்போ காலடி எடுத்து வச்சாச்சு. ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போ நமக்கு. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓ சரிமா. ஆ ஓகே போங்க. ஹோட்டல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தர்பார் அவங்க வந்து மெயினாக வரக்கூடியவங்க இல்லையா? வந்த இடத்துல டிக்டாக்கா ரீல்ஸா தெரியலையே. சூப்பர். அவங்க ஆரட்டும், நம்ம நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போர்டு போட்டிருக்காங்க, மிதிக்கக்கூடாது, ஏறக்கூடாது, அந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னு. பட் இடத்த க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் மராத்தாஸ் இல்லை அவருடைய பராமரிச்சிருந்துருக்கலாம். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பராமரிப்பின்றி தான் இந்த இடம் அவ்வளோவா இருக்குது. இல்லை வெளியே போட்டிருக்காங்க போர்டு, தர்பார் ஆள் தற்போது பராமரிப்பில் உள்ளதுன்னு. அதுக்கான வேலைகள் தான் வெளியே நடந்துகிட்ருக்கு. எப்படி எல்லாம் இருந்திருக்கு பாருங்கள், கண்ணாடியெல்லாம் வச்சு அந்த ஒரு இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அதில் இருக்கிறதெல்லாம் கண்ணாடி. இதில் பாருங்கள் என்னென்ன கிறுக்கி வச்சுருக்காங்கன்னு வந்ததுக்கு அவங்கவுங்க பேரில் எழுதி போட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த கலை நோக்கம் பாருங்களேன், கொஞ்சம் எப்படி செதுக்கியிருக்காங்க, ஒன்று ஒன்று எப்படி செதுக்கியிருக்காங்கன்றது தான் இந்த இடத்துல ஒரு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இவர் தான் அது, நல்லா பார்த்துக்கோங்க. செவத்தில் அவர் படம் போட்டிருக்கு பாருங்கள். இவர் தான் இங்கே உட்காருவார். கேமராமேன் ஜூம் போடுங்க. ஆ பார்த்தீங்களா. ஓகே ஸோ நம்ம இந்த இடத்த இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். இங்கே ஒரு குரூப்பில் டான்ஸ் ஆடுறதுலேயே பிஸியாக இருக்குது. நம்ம வெளியே போய் அடுத்த இடத்துல பார்க்கலாம் வாங்க. ஏன்னா நம்ம தஞ்சை பெரிய கோயில் வேறு போகணும். வாங்க போகலாம். இங்கே ஒரு விளக்கார பையன் மாட்டியிருக்கான், அவன்கிட்ட போய் பேசுவோம் வாங்க. ஹே பிரதர், வேர் யூ ஃப்ரம்? பெல்ஜியம். பெல்ஜியம். ஆ தேங்க்யூ பாப்பா. பையன் பெல்ஜியம்ல வந்திருக்கான்ப்பா. பார்த்தீங்களே இங்கிலீஷில் எவ்வளோ அழகாக பேசணுன்னு. வாங்க. வேர் யூ ஃப்ரம்னு கேட்டேன், பெல்ஜியம்னு சொன்னான். கையை குத்துரு வந்துட்டேன். ஏன்னா கை குழகுலன் இருக்குதுப்பா. பதகார பத்த சீசம் பருகிற தின்னி குழகோல் இருக்கு. நம்ம நம்ம ஊரால் கையெல்லாம் பிடிச்சா காப்பு பிடிச்சி காப்பு கடிச்சிருக்கும். பிடிச்சனால ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம போகிற இடம் அந்த கோபுரத்துக்கிட்ட தான். அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோபுரமாக ஐ திங்க் கோட்டைக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து தான் கோட்டை நம்ம உள்ளே நிற்கிறோம். அவ்வளோதான். மதில் செவர்கள் ஒன்று ஒன்று எவ்வளோ ஹைட்டு கட்டியிருக்காங்க. இங்கே ஏதோ எம்எம்ஏ போயிட்டீங்க பாக்ஸிங் தான் ஐ திங்க் கராத்தேவான்னு தெரியல, கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. எனிவே ஸோ உள்ளே போகலாம். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த மெயின் இது இருக்குது, கோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பவே கட்டி வச்சுருந்துருக்காரு. கலைக்கூடம் தஞ்சாவூர். இது வந்து கலைக்கூடமா? ஸோ உள்ள என்னென்ன கலை இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, தலையாட்டி பொம்மை இப்படி ஓடிட்டு இருக்கு. அப்படி எப்படி? ஒரு பக்கம் ராணி, ஒரு பக்கம் ராஜா, ரெண்டு முகம். கோயிலில் ஜோடி 100 ரூபா விற்கிறாங்க, நம்ம கிட்ட 50 ரூபா. ஜோடி 500 ரூபா, நம்ம கிட்ட 290 ரூபா. சுற்றி 200. சூப்பராக இருக்குல்ல. ஸோ நம்ம அடியில் திறந்து ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். மண்ணில் எவ்வளோங்க அது? ஜோடியா? ஒரு சில பொம்பளை தலை மட்டும் ஆடுது. அது தஞ்சாவூர் பொம்மை. பை இருக்குல்ல மேடு பள்ளம். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுதான் அதே மாதிரி இருக்கும். இங்கே வருங்க. எப்படி? அது பிளாஸ்டிக். ஜோடி 50 ரூபா. இது ஜோடி 50, இது ஜோடி 200. இதான் 100, 200 ரூபா. சாரி, 50, 100. வேணுமா? ஓகே, நம்ம வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை. இன்னும் உள்ள போய் பார்க்கல, உள்ள போயிட்டு பார்த்துட்டு வந்துடும். வாங்கிட்டு போகணும், அதனால தான். என்னப்பா தாத்தா வித்தெல்லாம் கட்டுறாரு, குடு குடுங்க கிளம்போம். ஓகே ஜி ஃபேம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலைக்கூடம் தஞ்சாவூர் உள்ளே பூந்துட்டோம். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டிக்கெட் கொடுக்கணுங்களா? டிக்கெட் ரெண்டு. ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலை நிறையா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு, இது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சிலை,
இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஐயனார் சிலை அண்ட் திஸ் இஸ் சண்டிகோஸ்வரர் கரெக்டான படித்தேன் ஏதோ தப்பாக இருந்தால் கோச்சிக்காதீங்க அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாகா கன்னிகை நாகா நாகினியா நாகா நாகா கண்ணகை நாகினின்னு இங்கே போட்டிருக்கு தமிழில் நாகான்னு எழுதியிருக்காங்க பட் இது என்ன சிலை அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சிலையை முதல்ல பார்த்துக்கங்க நான் பேர் ஒன்று நான் சொல்லிட்டே வரேன் தஷிஷ்ணாம் தக்ஷணமூர்த்தி அவங்களே பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஆமாம் இதான் தக்ஷணமூர்த்தின்னு போட்டிருக்கு அப்புறம் சிலையும் காமிச்சிரு அதுக்கப்புறம் இது என்ன பார்த்தீங்கன்னா தக்ஷணமூர்த்தி அதே தானா மறுபடியும் அதே வருது அதே மறுபடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா சுஹத்ரா பால் ஐயோ பேர் வரல யாரும் என்னை கோச்சிக்காதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட கலை அந்த சிலையெல்லாம் வச்சுருக்காங்க இந்த சிலைக்கு வந்து பாருங்கள் சுற்றி சுற்றி வந்து நிறைய தலை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு தலை இருக்குது வந்து கல்லில் செதுக்கினது ஐ திங்க் இது வந்து ஒரே கல்லில் செதுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் பிரம்மா பிரம்மான்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு சிலை ஐ திங்க் இந்த பக்கம் இவருக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை இவனை வந்து நம்ம பிள்ளையார் கிட்ட போய் பார்த்தா தெரியும் பேக்கில் வந்து இருட்டாக இருக்குல்ல ஸோ இந்த பாருங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச முருகன் சிலை இங்கே தான் பாருக்கு முருகன் வந்து கல்லாலே வந்து செதுக்கியிருக்கிறாங்க எதுவுமே பிளாஸ்டிக்கோ இல்லை இந்த சுண்ணாம்பில் கட்டுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இந்த இடத்துல இன்னும் நிறைய சிலைகள் இருக்குப்பா இது வந்து ஜெயா சம் எஸ்ஹெச் எஸ்ஏஎம் சஹமாரா எஸ்ஏஎம்ஹெச்ஆர் சஹமாரா சிவா ஜெயா சஹமாரா சிவான்னு நம்ம போட்டிருக்கேன் மகாவிஷ்ணு இருக்குது ஓகே எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த கலையை பாருங்கள் கொஞ்சம் உண்மையிலே நம்ப முடியல இந்த இடத்த ஏன் பாதுகாத்து வச்சுருக்காங்க தெரில இதுக்கு ஏதாச்சும் வரலாறு இருக்கான்னு சொல்லி தெரியல கோபுரம் இருக்குது பட் அந்த கோபுரத்துக்கிட்ட நம்மளால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் நம்மளால் இப்படி தான் நம்ம நடந்து போகணும் இதோட போயிட்டு இப்படியே தான் நம்ம வந்துடணும் போல இருக்குது இதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த ஒரு இடமும் இல்லை எந்த ஒரு என்ட்ரன்ஸும் இல்லை ஸோ பார்த்தாச்சு இன்னும் நிறைய சிலைகள் இருக்குது பட் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் வர போகணும் இந்த வீடியோ ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னா நான் பார்ட் 1 பார்ட் 2 தான் போடுவேன் ஸோ யாருமே கோச்சிக்க தேவையில்ல ஓகே இது வரைக்கும் நல்லாயிருக்கு அந்த இடத்த ஒரு விசிட் மட்டும் போட்டு நம்ம கிளம்பிடலாம் வாங்க ஜிஃபேம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல இங்கே வந்து இத்தனை பேர் நிற்கிறாங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இவரை சேர்த்தா 13 இது என்னது பிக்ஷாதரன் பிக்ஷாதர்னா அது என்னன்னு நீங்களே பேர் படித்து பாருங்களேன் பிக்ஸ்டார்னர் அப்படின்னு சொல்லிட்டு பேரே நமக்கு வாயில் வரமாட்டேங்குது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வச்சுருக்குறாங்க ஆஹா இதுதான் கடைசி இதுக்கப்புறம் இருக்கிறது இன்னும் ஆக்சுவலாக இன்னும் நிறையா இருக்குது இல்லை இன்னும் நிறையா இருக்குது நம்ம தான் வந்து இன்னும் சுற்றி பார்க்காம இருக்கோம் வாங்க இந்தாண்ட வழியாக இடமா உள்ளே இருக்கு பாரு உள்ளே போகலாம் ஆனால் ஃபுல்லாமே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சிலை 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 சிலையோ சிலை தான் நிறைய சிலை இருக்குது எவ்வளோ இருக்கு பாருங்களேன் என்னவே முடியாத அளவுக்கு இருக்கு ஓ ஐ திங்க் இது வந்து கோபுரம் உள்ளே போகுதுன்னு நினைக்கிறேன் கோபுரம் உள்ளே போகுது உள்ளே போகும்போது ரைட் சைடில் 3 சிலை வருது ஓ அந்த கோபுரத்துக்கு ஏறுமோ ஏறி பார்க்கலாமா ஓ ஆமாம் கோபுரத்துக்கு மேலே போகுது எஸ் 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 லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ நல்லா கட் பண்ணிடு இது ஐ திங்க் வந்து கோபுரம் மேலே போகல கோபுரத்துக்கு ஒரு அடி கீழே தான் நிற்கணும் நினைக்கிறேன் இல்லை ஃபுல்லாக மேலே போமான்னு தெரியல இப்படிதான் இருக்கு ஓ சூப்பர்ப்பா காக்கா குணா லவ் யூ ஆறு எல்லாம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு பேரை வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு இந்த வழியாக எதை பார்த்துட்டு இருந்தாருன்னு தெரியல இங்கேருந்து பார்த்தா வீடு தான் தெரியுது பட் அந்த பக்கம் பாருங்க அங்கே நிறைய இருக்கு பாரு என்னமோ வச்சிருக்காங்க பாரு மேலே அது என்னன்னு பார்ப்போம் வா இங்கேருந்து வா எலும்புப்பா ஏதோ ஒரு எலும்பு கூட வச்சுருக்காங்க வாங்க பார்ப்போம் ஓ போன் ஆஃப் வேல் நீலத்திமிங்கலம் இங்கே பாருங்க வேல் போன் அங்கே கூட ரெட் கலரில் எழுதியிருக்கு பாருங்க வேல் போன் ஒரிஜினல் போனாக இருக்குமோ இல்லை அது மாதிரி செஞ்சுருக்காங்களா ஒரிஜினல் மாதிரி தான் இது என்ன ஒரிஜினல் அது ஒரிஜினல் வேல் ஒரிஜினல் தான் அப்படிதான் இங்கே போட்டிருக்கா ஆஹா ஒரிஜினல் அதான் 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 அப்பா எங்கே வரைக்கும் போகுது அதோட வாய்ப்பார் அதை யூடியூப்பில் காமிப்பாங்கல்ல நம்ம பார்த்துருக்கோம் பாரு வாய்ப்பில் திறந்து வச்சு நிறைய மீன் அப்படி முழுங்கும் பாருங்க
சுத்தம் பண்ணி பதம் பண்ணி இது பதப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பு பாருங்க, அதிசயம் பாருங்க. இப்பதான் தெரியுது பக்கத்துல நின்று பார்த்தா இதோட வாயில எத்தனை பேர் நம்மள மாதிரி ஆளுங்க போவாங்கன்னு. சும்மா சொன்னிச்சு ஒரு யானையை முழுங்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, அதோட ஹிஸ்டரி படிக்கணும்ன்றவங்க இங்க காட்டுங்க, பவுஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்படியே அழகா இது அப்படியே பாத்துங்க, அழகா பவுஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சூப்பரா, ஆமா ஆ ஓகே, ஜூம் பண்ணாச்சா, சூப்பரா. நீ வேணும்ன்றவங்க படிச்சுக்கங்க. இந்த பக்கம் வாங்க, அதோட வால் பார்க்கலாம் வாங்க. எது வரைக்கும் போகுதுப்பா, என்ன ஒரு எலும்பு கட்டு மொஸ்தால் மாதிரி இப்படி இருக்கு. முடியல அங்க போகுது, ஆஹா சூப்பர்ப்பா. ஆனா அதுலயும் யாரும் ஒருத்தன் அவன் கலைநயத்தை காமிச்சிருக்காங்க பாருங்க, எம்எல்ஏ எம்ஜேன்னு சொல்லி தாண்டி போய் போனா போகுதுன்னு போட்டானோ பாருங்க. ஒரு எலும்பு கீழே விழுந்துருச்சு, அங்க ஒரு எலும்பு கீழே விழுந்திருக்கு, நிறைய எலும்பு கீழே விழுந்திருக்கு, உடஞ்சிருக்கு. பட் அதெல்லாம் வந்து என்ன சரி பண்ணாம இருக்கிறாங்க. இப்போ இதை பார்த்தா எனக்கு ஒரிஜினலா டூப்ளிகேட்டா டவுட் வருது. விழுவுது அப்புறம் மக்கி போய், ஐ திங்க் மக்கி போய் கீழே விழுவுதுன்னு நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு மறக்காம சொல்லுங்க. ஒரிஜினலா டூப்ளிகேட்டா இந்த இடத்துக்கு எதாவது வந்திருக்கீங்களா, விசிட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத. தஞ்சாவூர் கோட்டை ஓகேங்களா, அதாவது தஞ்சாவூர் அரண்மனை, அரண்மனைன்னு போட்டுருந்துச்சு இல்லைன்னா பேலஸ்னு வரும். ஸோ வாங்க கிளம்பலாம் நம்ம இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு. ஜி ஃபேம், இதுக்கு மேலே நம்மளால் வாய்ஸ் கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா நம்மளோட மைக் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம பேசுனது எல்லாமே இப்போ நான் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். இந்த நீலத்திமிங்கலத்தோட வாய் முன்பக்கமாக பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு கத்தி மாதிரி வச்சுக்கிட்டு அதோட முனையில் என்னமோ இருக்குது வச்சுட்டு இவங்க அப்படி மூஞ்சியில் கட்டிட்டு சேஃப்டிக்காக சண்டைலாம் போட்டுக்கிட்டு பயிற்சி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் போலீஸ்காரங்க வந்ததால் எதுக்காக வந்தாங்கன்னு தெரியல, ஏதோ ஒரு வேலையாக வந்திருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்றத மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் நம்மளுக்கு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஒரு வழியாக இதை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே வந்துட்டோம். இதுக்கப்புறம் இதில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த காலத்துது இதில் இருந்துச்சு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நம்மளும் போய் பார்த்துட்டு வந்தோம், சந்தோஷமாகவும் இருந்துச்சு. வெறும் 50 ரூபா தான் ஒரு ஆளுக்கு டிக்கெட் வாங்கினாங்க. காருக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்க்கு ஒரு 10 ரூபா தான் வாங்கினாங்க. ஸோ 60 ரூபா. ஸோ நம்ம ரெண்டு பேர் போனதால 100 ரூபா. உள்ள ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு தனியாக 50 அப்படின்னாங்க. ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கோட சேர்த்து நம்ம டிக்கெட்டு அண்டு வீடியோ எடுக்கிறது இந்த மொத்த செலவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 160 ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு வந்துச்சு. இந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். பட் இந்த வீடியோவே ரொம்ப பெருசாகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மளால் போக முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னும் வீடியோ நம்மள்ட்ட முடியல. இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகும்பொழுது ஒரு சிறையை பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிறை மாதிரியே இருந்துச்சு. இந்த ஒரு ரூமை எதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க எதுக்காக இல்லைன்றதெல்லாம் நமக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. யோசிச்சுக்கிட்டே நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டோம் நேராக கார் எடுக்கிறதுக்காக. ஸோ இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்மளோட கார் அங்கேருந்து எடுத்துகிட்டு நம்ம நடந்து மறுபடியும் வெளியே போயிட்டோம். அதோட என்ட்ரன்ஸ் அந்த மதில் சுவர்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ பெருசு பெருசாக கட்டி வச்சுருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி பேஸ்க்காக மட்டும்தான் இந்த மாதிரி கட்டி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த செவத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே வந்துட்டோம் நாங்கள். மேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அரண்மனையிலேருந்து நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், காருக்கு எவ்வளோ இதாதுன்னு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்து பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் மெயின் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் இதெல்லாம் பதிவு பண்ணிக்கிறேன், இந்த இடத்த பற்றி எனக்குமே ஒன்றும் தெரியாது. ஏன் அவ்வளோ எதுக்கு இதில் மன்னர் யாருன்னு கூட எனக்கு தெரியல. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி இந்த செவத்தில் படம் போட்டுருந்துச்சு, அவர் தானா, அவர் பேர் தெரியல, ராஜராஜ சோழனா, அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாருன்னு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இது யாரோட கோட்டை, அங்கே யார் ஆண்டுகிட்டு இருந்தால் இந்த கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் இப்போது தஞ்சை பெரிய கோயில் தான், இப்போ நான் டைரெக்ட் அங்கே தான் போயிட்டுருக்கேன். பட் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு இப்போ காமிச்சு அப்படின்னா வீடியோ ரொம்ப பெருசாகிடும். ஸோ பட்டுல நம்ம இப்போ தஞ்சை பெரிய கோயிலை பார்க்கலாம். அங்கே கைடு இருந்தாங்க அப்படின்னா பைசா கொடுத்தாவது அந்த இடத்த பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொன்னியின் செல்வன் பார்த்ததுலேயே பாதி பேர் மேலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நேரில் வந்து பார்க்கும்போது அது நமக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். கரெக்டாக அதுக்காக தான் அங்கே போகிறோம். நானே லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் தான் போகிறோம். அதோட வரலாறு எனக்கும் பொன்னியின் செல்வனில் தான் தெரியுமே தவிர அந்த மற்றபடி டைரெக்டாக அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ வாங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு முடிஞ்ச ஒரு ஷேரை போட்டு விட்ருங்க. பை பாய்.